நண்பர்களே, மூன்று விருதுகள் சாணக்கியா சார்பாக வழங்கப்பட்டன. ஒவ்வொரு விருதுக்கும் தலா 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ளது. அந்த 1 லட்ச ரூபாயும் அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து விடாமல் அவர்களுடைய சார்பாக தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது முயற்சி. அப்படித்தான் நம்ம வந்து மூன்று பேருக்கு செஞ்சோம். அதில் தேசியம், எளிமை, நேர்மை என்று மூன்று புள்ளிகளை வைத்தோம். இந்த மூன்று குணங்களில் மூன்று தலைவர்கள் நாம் பார்த்தோம். இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்ப நமக்கு உடனே தேவைப்படுறது அதுதான். அமைச்சர் மணியன் அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பு. ரொம்ப நன்றி அமைச்சர். நன்றி. வெறும் அன்பு மட்டும்தான், திரும்ப அதுதான் வருது. ஸோ இந்த மூன்று குணங்களும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டியது. 2021 தேர்தல் எண்ணி 13 மாதங்களில் வர இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தேர்தல் வந்தால், ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தேர்தல் வந்தால் நண்பர்களே, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் 10 ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் அமர்வதற்காக காத்திருக்கிறார். எந்த சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய ஊர்க்காரர் அண்ணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவையும் கூட்டு வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. பிரசாந்த் கிஷோர் பசங்க யாருப்பா, அவர் எந்த ஊர்னு பார்த்தா பீகார் அப்படின்னு போட்டு தான். பீகார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்சர் போட்டு, ஐயோ பக்சர் அப்படின்னு பார்த்தா பாண்டேன்னு போட்டுக்கேன். அட்டப்பா, சுத்தி புத்தி பார்த்தா சொந்தக்காரராக தான் இருப்பார் போல தெரியுது அப்படின்னு அவர் பெரிய வியப்பாக இருந்தது. அவர் வந்திருக்கிறார். இந்த இரண்டையும் தவிர்த்து சாந்தாமாவுடைய பிரார்த்தனை கடுமையாக கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறாங்க. கடுமையான பிரார்த்தனை. இது மூன்றும் சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தேர்தல் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இது நிலைமை. திரு எடப்பாடி பழனிசாமி எதையும் மாற்றக்கூடிய வல்லவராக மாறிக்கொண்டிருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேறு. நான் அன்னைக்கே பார்த்தேன், நீங்க எடுத்து பார்த்துங்க தந்தி டிவியில அந்த நிகழ்ச்சியில அண்ணன் மணியண்ணன் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு வரேன், இவர் 1-2 நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டுட்டாரு, பயங்கர சால்ட்டா போயிட்டு இருக்கிறாரு, இது வேற மாதிரி போதே, இவர் வழக்கமான ஆள் போல இல்ல, வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு அது இன்னைக்கு கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக, மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், அதிமுக ஆளும் கட்சி, அரசு அதிகாரிகள், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், எல்லாத்தையும் உள்வாங்கிட்டார். யாரும் இப்ப எந்த விஷயமும் இல்லை. ஏன் இத்தனை மாசமா தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவரே போல நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார், எல்லாருடைய ஏற்பையும் பெற்று விட்டார். இன்னமும் ஒன்று பாக்கி இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, மக்களுடைய செல்வாக்கு. அவர் வெளியில போனா ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி கரிஷ்மாட்டிக்கா வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வெள்ளம் வரணும் இல்லையா, அது மட்டும்தான் இன்னும் பாக்கி. அதுவும் வந்து விட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய கணிப்புகளையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார். கொங்கு மண்டலம் மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொல்லிட்டாரு. அண்ணன் இருக்கிற டெல்டா மண்டலம் பூரா ஆஹான்னு வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு டெல்லியில பிஜேபி கிட்ட பேசிட்டு என்பிஆர் என்ஆர்சி சிஏ பத்தி ஒரு சட்டம், ஒரு மசோதா, ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு வச்சுக்கோங்க, சிறுபான்மை ஓட்டுகளையும் சேதாரத்தை பண்ணி விட்டுருவார். அவருடைய ராஜதந்திரத்தை கரைத்து குடித்து விட்டீர்கள் போங்கள் அப்படிமாங்க பாருங்க. அதை மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய வியப்பு ஏற்படுத்து. காலமும் அவருக்கு கை கொடுக்கிறது நண்பர்களே, காலம் அவருக்கு கை கொடுக்கிறது. மழை, வெள்ளம், இப்ப சிஏ போராட்டம் ஒத்தி வச்சுட்டாங்க கொரோனாவால. அவருக்கு எப்படி வந்து யோகம் அடிக்குது பாருங்க. இது ஒரு தூத்துக்குடியில போராட்டம் 100 நாள் அடைஞ்சிருச்சு, 100 நாள் அடைஞ்சோட சிக்கலாச்சு, இது பாருங்க 32 நாள்ல முடிஞ்சு வச்சு. அண்ணனுடைய பிரார்த்தனை பலம் அப்படி. இப்படி நிறைய விஷயங்கள்ல சாதாரண முன்னாடி மக்கள் நாம் இவருக்கு ஓட்டு போடலையே நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அவர் பரவாயில்லையே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏ பரவாயில்லையே, என்ன வாட்ஸ் ராங், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டை நூதனமாக நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு சொன்னதுடைய அடிப்படை தாத்பரியம். எனக்கு அரசியல் தேவையில்லை, எனக்கு ஆட்சி மாற்றம் வேண்டாம், அரசியல் மாற்றம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்களுக்கு தேவையா என்று கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன் என்று சொன்னால், ஆனால் நீங்கள் பசித்திருந்தால் உங்களுக்கு ஒரு தேவை இல்லாத போது எனக்கான தேவையில்லைன்னு நினைக்கிறார். நல்லா எழுதிச்சுங்க. இப்ப சொன்ன கணக்குப்படி 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முதலமைச்சராக இருக்கும் போதே இவ்வளவு கத்துக்கிட்டவர் எதிர்கட்சி தலைவராக மாறினான் திரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்த 5 ஆண்டுகள் அரசியல் இன்னும் பிடிச்சிட்டு அடுத்த 2026 அவர் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்ப கருணாநிதி எம்ஜிஆர் கருணாநிதி எம்ஜிஆர் அப்புறம் கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி ஜெயலலிதா வந்த மாதிரி எடப்பாடி ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கிறார் ரஜினிகாந்த். கேட்பது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேன்னு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிகளால் நேரடியான இழப்பு எதையும் சந்திக்காத ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்கு 1000 நெருக்கடிகள், அதை எதிர்கொள்வதற்கான வல்லமை அவருக்கு உண்டு. அவருக்கான அந்த கவசத்தை அவர் அழகாக போட்டுக்க முடியும். எல்லாருமே அவருடைய நட்பு இருந்தால் நல்லது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடு தேடி வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். நான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நட்பு பற்றி சொன்னேன். அவங்க தன்னுடைய அதிமுக லெட்டர் பேட்ல அண்ணனுடைய கடிதத்தை எடுத்து போட்டாங்க. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முறை பாராட்டியிருக்காரு தெரியும். இப்ப பெரியார் பிரச்சனையில திரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நண்பர் ரஜினிகாந்துக்கு நான் தனிப்பட்ட முறையில சொல்லுவேன் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பிறகு ரெண்டு கட்சிகள் அமைதியாக இருக்கின்றன. அதிமுக திமுக அப்படியே பாக்குறாங்க. என்ன இது புதுசா இருக்குதே? அதிமுக திமுகவோட கூட்டணி அமைத்தே ஆக வேண்டிய கட்சிகள் கொஞ்சமாக பேச ஆரம்பித்திருக்கின்றன. திரு ரஜினிகாந்தை எதிர்ப்பதுதான் என்னுடைய பிரதான கொள்கை என்று சொன்னவர்கள் திரு ரஜினிகாந்தை வரவேற்க ஆரம்பித்து விட்டார்கள். விடவே மாட்டேன் சொன்னவங்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. ஏன்ட ஒரு முக்கியமான பிரமுகர் சொன்னாரு, தம்பி எனக்கு வேற வேலையே இல்லை, நான் 1 வருஷம் களமிறங்கி பிரச்சாரம் பண்ணுவேன் பார்த்துக்கொண்டார் பிரச்சாரம் பண்ண போறார். அப்ப திரும்ப திரும்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அவர் 3 முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். இது ஆட்சி மாற்றத்துக்கான வழி இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதற்கு வந்து 1000 டாக்டிக்ஸ். ஒரு பெரிய பிரச்சனை, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு டாக்டிக்ஸ் தெரியும், பயன்படுத்த மாட்டார். அவர் டாக்டிக்ஸ் தெரியாதவர் இல்லை. 7 கோடி மக்களுடைய மதிப்பை எப்படி வாங்கணும்னு, இவ்வளவு பெரிய ஹிட் படம் எப்படி கொடுக்கணும், யார் டைரக்டர், என்ன கதை, என்ன ஹீரோயின், யார் ப்ரொடியூசருங்கிற வரைக்கும் தீர்மானிக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு தேர்தலில் என்ன வேவ் கொடுத்த அவரும் தெரியாதா? அவர் சினிமாவில் நடிக்கிறார், நேரில் நடிக்கவே மாட்டேன்றார், நடிக்கவே மாட்டேன்றார். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான அரசியல் பொறுப்பு அணுகினார், நம்ம எப்படியாவது தலைவர்கிட்ட அரசியலில் ஒரு கால் சீட்டு வாங்கிடணும். அரசியலில் என்னென்ன அப்படின்னு அப்போத்தான் நம்ம சொன்னது செய்வார். அண்ணே இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணு செஞ்சுருவார். கால் ஷீட் கொடுக்கவே மாட்டார். கால் ஷீட் கொடுத்தா நம்ம வழியில் கொண்டு வந்துடலாம். அவர் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறார். நேர்மை, வெளிப்படத்தன்மை, எது சொல்றேனோ அதை செய்யணும். இந்த விஷயங்களை தேர்தலுக்கு பிறகு சொல்லியிருக்கலாம். இளைஞர்களுக்கான வாய்ப்பு, தேவையற்ற கட்சி பதவிகள் தற்காலிகமா இருப்பது, நல்ல திறமையான வெளிப்படையான தன்னம்பிக்கை உள்ள ஆணோ பெண்ணோ ஒரு இளைஞனையோ இளைஞியோ நான் வந்து முதலமைச்சரை ஆக்குறது கற்பனை பண்ண முடியுமா சார்? இந்த காலத்துல கற்பனை முடியுமா சார்? எனக்கு முதல்வர் பதவி கவுன்சிலர் பதவி கூட வேண்டாம் மாட்டேன். எனக்கெல்லாம் கவுன்சிலர் பதவி கொடுக்கணும்னா 4 நாள் ஊர் ஊரா சுத்துவேன். முதலமைச்சர் பதவியை வேண்டாம்னு முதலில் சொல்லக்கூடிய, தேர்தல் முடிவுக்கு பிறகு சொல்லக்கூடிய இல்ல, இன்னைக்கே சொல்லக்கூடிய, இதற்கு பிறகு மக்கள்கிட்ட வந்து பல்ஸ் பாக்குற, உனக்கு ஓகேவா, உனக்கு இது தேவையா? அப்ப இது ஒரு ஆழமான சிந்தனையை, விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. அந்த விவாதத்தை கிளப்புறது தான் என்னுடைய வேலை நினைக்கிறேன். நான் அவருக்கு எங்க துணையா நிற்க விரும்புறேன்னு, மக்கள் மன்றத்திலேயோ உறுப்பினராவோ இல்லை. நான் ஏற்கனவே அவருடைய பரமரசிகன், அது ஊருக்கே தெரியும். நான் ஊர் பூரா விசாரிச்சேன். என்னைக்கு அண்ணன் வந்து நான் பாண்டியோட ரசிகன் சொன்னாரோ அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிட போட, இனிமே வாழ்க்கையில வேலையை கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பாண்டியோட ரசிகன்டார் முடிஞ்சு வச்சு போட சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்படி
அது இல்லை பெரிய விஷயம். வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வந்த வாய்ப்பை தவிர்த்து விட்டு உனக்கு இது வேண்டுமா என்று கேட்கிறார். முடிவெடுக்க வேண்டியது யார்? உங்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவையா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் தமிழகத்தின் வழக்கம். அரசியல் மாற்றம் தேவையா? நான் வர்றேன். இது வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அவர் அல்ல. எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், சார் வர்றேன்னு சொல்ல வரலன்னு சொல்ல, இப்ப என்ன சொல்றாரு? உனக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கிறது. பதில் சொல், பதில் சொல், அவ்வளவுதான். உன்னுடைய வீட்டில் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு மெகா ஹிட் படம் கொடுத்துட்டு கூடிய நம்பர் ஒன் ஸ்டார், 30 வருஷமா அக்கம் பக்கத்தில் ஆள் இல்லை, 30 வருஷமா அவருடைய வயசு, அவர் தான் சொல்ல வேண்டியிருக்கு, நமக்கு யாருக்கும் தெரியல. இவ்வளவும் வச்சுக்கிட்டு, இவ்வளவு செல்வாக்க வச்சுக்கிட்டு எனக்கு இது வேண்டான்னு வெளிப்படையா பத்திரிக்கைக்காரர்களை பார்த்து எவ்வளவு விமர்சனம். நாமளே போடுறோம் வாய்ஸ் கொடுப்பார் ரஜினின்னு, நாமளே போடுறோம் ரஜினி திடீர் பல்ட்டின்னு. அவர் எங்கப்பா பல்ட்டி அடிச்சாரு? அன்னைக்கு வந்து அண்ணன் எவ்வளவு நொந்துமே கேட்டிருப்பாருன்னு யோசிங்க. ரஜினி வருவாரா மாட்டாரா, வருவா மாட்டாரா, வருவேன்னு சொல்றாரு, வரல. என்னைக்குப்பா சொன்னேன்? இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சார்பா நாமெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு வர்றார், நாளைக்கு வர்றார், நாளைக்கு வர்றார், ரஜினி வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு திரும்பி நம்மளே சொல்லு. அவர் வர்றேன்னு சொல்ல வரலன்னு சொல்ல, அவர் சொன்னது ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு முறை. அன்னைக்கு சொன்னதான் இப்பயும் சொன்னார். அதை வீடியோ எடுத்து போட்டும் காட்டிட்டார். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்போடு யாரேனும் இருந்தால் இன்னும் வராதீர்கள்னார். சொல்லுவாங்களா சார், சொல்லுவாங்களா சார்? நான் சொன்னேன், அரசியல்ல ஏமாத்தணும், பொய் சொல்லணும், குறைஞ்சபட்சம் உண்மையை மறைக்கணும். பொய் சொல்லணும், குறைஞ்சபட்சம் உண்மையை மறைக்கணும். என்ன பண்ண போறேங்கிற சொல்லாமலாம் இருக்கணும். பூராத்தையும் காயப்பட்டு தொங்க விட்டு இவ்வளவுதான், உனக்கு வேணா சொல்லாட்டி போ அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். அரசியலில் இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்படிப்பட்டவர்கள் களம் காணவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்டவர் களம் காணவில்லை என்று சொன்னால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு யாருக்கும் துணிச்சல் வராது, துணிச்சல் வராது. அதிமுக திமுக தான் உறுதி ஆயிருச்சு, அப்படி இன்னொருத்தரங்களை எந்திரிக்கவே முடியாதுன்னு ஆயிருச்சுன்னு நோ ஒன் வில் டேர் டு கம். அப்ப இதை சேலஞ்சாவது பண்றதுக்கு வருவோம், வரல, நடக்குது நடக்கல, திரும்ப ஆண்டவங்க இருக்கு, உங்க இருக்கு, அதான் ரொம்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப ரஜினி அவர்கள் வந்தாருன்னா ஓவர் நைட்ல அப்படி எல்லாமே மாறுங்கிறது இல்லை. அதற்கு எல்லாம் இங்கிருந்து வரணும், மைய புள்ளிலிருந்து வரும். அதுக்கு அண்ணன் ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, அள வீசட்டும் அப்படின்னு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது, அண்ணன் அதே பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு எனக்கு மனசுல அதான் இருந்துச்சு, நான் அண்ணன் சொல்லாட்டி அவன் சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன், அலை எப்ப வீசும், அள வீசுதுன்னு எப்ப தெரியும். அப்பதான் யோசனை வந்துச்சு, இப்ப நம்ம நடுக்கடல இருக்கோம், நமக்கு அலை தெரியாது, ஆனா உள்ள ஒண்ணு ஃபார்மா இருந்துச்சுன்னு நீங்கள் கரையை நெருங்கும் போது அந்த அலை தெரியும். அந்த அலை சுனாமியாக மாறுகிறதா? நல்ல சுனாமியாக. இந்த தமிழகத்திற்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அது நிற்கிறதா என்பது நம் கையில் இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆளா இருப்பார், அவர் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப யாரையா ஒருத்தர் முதலமைச்சராக போடுறார், 233 தொகுதியில் வேற யாரையா போடுறார், கூட்டணி வைக்க போறார், என்னென்னமோ செய்ய போறார். இது எல்லாத்தையும் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். மாற்றம் என்ற ஒன்று நமக்கு தேவையா? நாம் எவ்வளவு பழகிட்டோம்? லஞ்சம், ஊழல், நேர்மையற்ற தன்மை, இது இயல்பு என்று ஏற்றுக்கொள்ள பழகிட்டோம். எங்கே நம்ம வந்து இவர் இப்படி ஆயிட்டார், இவர் காசு சொன்னா அது வழக்கம் தானங்க, அது இயல்பு தானங்க. காசு வாங்கினவருக்கு பேர், நேர்மையாளனுக்கு பேர் தெரியுமா? நிறைய இடங்கள் வச்சிருக்கேன், நேர்மையாளனுக்கு அடையாளம் வாங்கின காசுக்கு கரெக்டா செஞ்சு கொடுத்துருவான். அவன் ரொம்ப நல்ல மனுஷங்க, எப்படி சொல்றீங்க, அதெல்லாம் கரெக்டா செஞ்சுவான். அப்ப வாங்காதவன் அவன் இழிச்சவன். இப்படி போயிருச்சு சாதாரண அலுவலகங்கள்ல. ஒரு 10 நாள் முன்னாடி சென்னையில ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு நாள்ல நடந்த ரீல 4.5 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க, லிக்விட் கேஷ் கணக்கில் வராத படம். ஒரு நாள் ஒரு அலுவலகத்தில் 4.5 லட்சம் ரூபாய், மாசத்துக்கு 25 நாள், வருடத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க, ஒவ்வொரு அளவுமா கூட்டி பாருங்க, என்ன? அப்ப நம்ம எப்படி பழகுறோம்? அப்ப தெளிவா சொல்றாரு,
கம்ப்ளீட் சேஞ்ச். வெறும் ஒரு ஆளால் முடியாது, இது ஒரு ஆளால் நடக்காது. ஒரு முதலமைச்சர் மாறினால், ஒரு ஆட்சி மாறினால் நடக்காது. சிஸ்டம் சேஞ்ச் கம்ப்ளீட்டா பேஸ்ல இருந்து மாறணும். அப்ப எம்எல்ஏ இருக்கிறவங்க, திரு நல்லகண்ணு, திரு குமரி அனந்தன், திரு இல கணேசன் போன்ற ஒரு அரிதான ஆட்கள் இல்லை. எங்கேயோ பார்த்தா அந்த அங்க ஒருத்தர் இருப்பார், அப்படி இல்லை. 234 கேண்டிடேட்டும் அப்படி இருக்கணும். அப்ப காசுக்கு ஆசைப்படுறோம், என்கிட்ட வராதன்ற யாருனாலும் உள்ள வரலாம். அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நீங்கள் அத்தனை பேருமே ரஜினியுடைய மக்கள் மன்றத்தில் சேர வேண்டும் என்பது அல்ல. திரு அஜித் அவர்கள் அழகா சொன்னார், எனக்கும் அரசியல் உணர்வுகள் உண்டு, அதை நான் ஒவ்வொரு சாமானியன் போல வாக்களிக்கும் போது வெளிப்படுத்துகிறேன். அப்ப வாக்களிக்கும் போது வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த மூடுக்கு வந்துட்டீங்களா, நீங்க விவாதிங்க. திரு ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக போங்க, நான் சொல்லல, அவர்களை வைத்தே சொல்றேன். ரஜினி அவர்கள் எதிராக போங்கன்னு சொல்ல, ரஜினி அவர்கள் சொன்னதை விவாதம் செய்யுங்கள். என்ன சொல்றான் அந்த மனுஷன், இது சரியா, இது தேவையா, நாம தயாரா இருக்குமா, நமக்கு இது வேணுமா, இது சாத்தியமா, அப்ப நான் என்ன செய்யணும், இவ்வளவு யோசிங்க. நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுங்கள், அவர் ஒரு சரியான முடிவு எடுப்பார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை எவ்வளவு சொன்னாலும் போதாது. இறுதியாக தேசிய கீதம் இருக்கிறது, தயவு செய்து தேசிய கீதத்தோடு முடிப்போம். அத்தனை அமைச்சர் பெருமக்கள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கங்கள், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தேசிய கீதம்.